ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிலீவ் மை செல்ஃப். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இன்ஸ்டன்ட் கேரட் ஹல்வா. இது 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். ஒரு டெசர்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கேரட் தோல் எடுத்துகிட்டு திருவி எடுத்திருக்கேன். 1 கப் கேரட் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும்ல, அதில் திருவி எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் சர்க்கரை. 1 கப் கேரட்க்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். 3 ஏலக்காய். ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை ஏலக்காய் இடிச்சும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நிறைய நெய் கூட தேவைப்படாது. அதே நெய்லேயே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, கிட்டத்தட்ட 3 லிருந்து 4 நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. கேரட் வதக்குறப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதுவும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகிடும். இதில் சலசலப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். கேரட் ஹல்வா 2 விதமாக கூட செய்யலாம், பால் ஊற்றியும் செய்யலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி செய்யலை, இன்றைக்கி சிம்பிளானதை செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது 2 நிமிஷம் ஆகியிருக்கு, கொஞ்சம் சலசலப்பு சத்தம் கம்மியாகியிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது ஒரு ஈஸியான டெசர்ட்டை, மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். கேரட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட்க்கு 1/2 கப் சர்க்கரையே சரியாக இருக்கும், ஏன்னா கேரட்லேயே கொஞ்சம் தித்திப்பு இருக்கும், அதனால 1/2 கப் சேர்த்தா சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. சர்க்கரையே நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி வரும். நம்ம இன்றைக்கி செய்கிற இன்ஸ்டன்ட் கேரட் ஹல்வாவில் தனியாக கேரட்டை வேக வைக்கணும் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. முன்னாடி நம்ம 4 நிமிஷம் வதக்குறோம்ல, அதுவே போதுமானது, சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கேரட்டை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பாகு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேரட் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அதை விட கேரட்டை வதக்கிட்டு அதுலேயே டைரெக்டாக சர்க்கரை சேர்த்து செஞ்சாலும் ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டும் டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி வேணாலும் செய்யலாம். சர்க்கரை சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு சும்மா ஜென்ட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கிளாஸ் மாதிரி ஆகணும். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சது இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிலீவ் மை செல்ஃப்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.